வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான பரணி இலக்கியம் குறித்து இந்த பதிவில் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக கணவனை தழுவி உயிர்விடும் பெண் பற்றிய செய்தியும் நாம் தெரிஞ்சுக்கலாம். போர்க்களத்தில் தனி ஒருவனாக நின்று 1000 யானைகளை எவனொருவன் கொள்கிறானோ அவனுடைய புகழை பாடக்கூடியதுதான் பரணி இலக்கியம். அந்த அடிப்படையில் ஜெயங்கொண்டார் பாடிய கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலிலிருந்து கணவனை தழுவி உயிர்விடும் பெண் பற்றிய ஒரு செய்தியை பார்க்கலாம். இப்போது ஒரு போர்க்களம், அங்கே போர்க்களத்தில் ஒரு பெண்ணுடைய கணவன் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் அந்த பெண்ணுக்கு, அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணுக்கு மனசுக்கு என்னமோ ஒரு தவறு நடக்க போகிறதா ஒரு எண்ணம் வருது. உடனே அந்த போர்க்களத்துக்கு அவள் ஓடுறான். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் அவளுடைய கணவன் எதிரியால் ஏதோ ஒரு ஆயுதத்தால் வீழ்த்தப்படுறான். அப்படியே கீழே விழுக போகிறான். அவளை அப்படியே அவனை தாங்கி பிடிக்கிறான் அந்த பெண், அதாவது அந்த வேளக்கூடியவனுடைய மனைவி அப்படியே தன்னுடைய கைகளால் தாங்கி தன்னுடைய மடி மேலே போட்டுக்கிறான். இப்போ இது மாதிரியான ஒரு காட்சி. அப்போ அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய கலிங்கத்து பர்ணையில். முதல்ல பாட்டையும் அதை தொடர்ந்து அதற்கான விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். தரை மகளும் தன் கொழுநன் உடலம் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் அவ்வுயிரை புணரா முன்னம் ஆவியொக்க விடுவாளை காண்மின் காண்மின். அவள் ஏன் போய் அப்படி அந்த கணவனை பிடிக்க போனா, அந்த போர்க்களத்தில் எதிரியால் வீழ்த்தப்பட்டவனை ஏன் கீழே விழுகாமல் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னா, தரைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமாதேவி நிலமகள் என்ன பண்ணுவாளாம், அவளுடைய கொழுநன் அதாவது கணவனுடைய உடம்பை தழுவிக்குவாளாம். அந்த கணவனுடைய உடல் வந்து இவளுக்கு சொந்தமானது, இந்த பெண்ணுக்கு சொந்தமானது. ஆனால் கீழே விழுகின்ற நேரத்தில் அந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய நிலமகள் தன்னுடைய கணவனுடைய உடலை தழுவிக்கொள்வாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் மேலே இருந்த பாசத்தை தெரிவிக்குது. தரைமகளும் தன் கொழுநன் உடலம் தன்னை தாங்காமல் தன் கரத்தால் தாங்கி, அப்போ அந்த பூமாதேவி தழுவிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய கைகளால் அந்த இறக்கப்போகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கணவனுடைய உடலை தாங்கிக்கிறான். அதோட முடியலை, அதற்கப்புறம் அவன் இறந்து போயிடுவான் இல்லையா, எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போயிடுவான். இறந்த உடனே நேராக சொர்க்கத்துக்கு போவான். அப்படி போகும்போது விண்ணாட்டு அறமகளிர், விண்ணாடு என்பது தேவலோகம், அங்கே நிறைய அறமகளிர் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த அழகான அந்த ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெண்ணுடைய கணவன் போனால் அவங்க யாராவது தழுவிக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கணவன் உயிர் விடுவதற்கு முன்னாடியே இந்த பெண் என்ன பண்ணிட்டா, தன்னுடைய உயிரை விட்டுவிட்டாள். தன்னுடைய உயிரை விட்டுவிட்டு அந்த தேவலோகத்தில் இவ போய் தயாராக நிற்கிறா. இவள் இறந்ததுக்கப்புறம் அவளுடைய கணவனும் இறந்து மேலே வருவான். அப்போது கணவனை அந்த ரம்பை, மேனகை உள்ளிட்ட அந்த தேவலோக பெண்கள் தழுவாமல் தானே தழுவிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த பெண் எந்த அளவுக்கு அந்த கணவன் மேலே அந்த பாசம் வச்சிருந்து அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தாள் அப்படிங்கிறதாக இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பாடல் வந்து ஒரு சிரிப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் அதே சமயம் அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் மேல் இருந்த ஒரு மீதுர்ந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பூமாதேவி தன்னுடைய கணவனை தழுவிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கைகளால் தாங்கி கொண்டாள். அதே சமயம் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ மகளிர் தன்னுடைய கணவனை தழுவிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணவனுக்கு முன்பாக அவள் அந்த தேவலோகத்திற்கு சென்று தன்னுடைய கணவனை வரவேற்க தயாராக இருந்தால் அப்படிங்கிறத இந்த கலிங்கத்து பரணி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது. மிக்க நன்றி.